உருளைக்கிழங்கு, முருங்காய், இது போட்டு ஒரு குழம்பு. நானே பண்ணிடுறது இன்னைக்கு என்னுடைய சமையல். இது தக்காளி ரசம், தக்காளி வெலை கம்மியாக இருக்கு இல்லையா, ஒரு 8-9 தக்காளி போட்டு ஒரு ரசம். நான் பண்ணுற ரசம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில், அண்ணா பாபண்ணா உங்கள் ரசமா கொஞ்சம் கொடுங்கண்ணா கப்பில் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ வாசனை இருக்கும் நான் பண்ணுறது. அவங்களால முடியல, நேற்று பஸ்ஸில் இந்த டயர்டு அப்படியே தூக்கிட்டாங்க. சரி நாம எதுக்கு சும்மா தானே இருக்கோம், சரி ஒரு சாப்பாடு, ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய்ட்டேன், முருங்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு தக்காளி ரசம் வச்சுட்டேன். நேற்று பக்கடா வாங்கி வந்துருக்கு கொஞ்சோண்டு, அது கொஞ்சம் குழம்பு எடுத்துகிட்டு அது கொஞ்சம் பக்கடா போட்டு வச்சுங்க, அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துலேயும் போட மாட்டேன், பாதி எடுத்துட்டு பாதி போடுவேன். ஓகே, ரசம் கொதிச்சிடுச்சு. இந்த ரசம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா எப்படின்னு சொல்லுவீங்க, செம்மையாக இருக்கும் இது. ஓகே, இது எடுத்துடுறேன் ஒரு பாத்திரத்தில், அதை ஸ்லோ மோஷன் நான் காமிக்கிறேன், போச்சுக்காதீங்க. ஸ்லோ மோஷன் வராது, ஸோ நான் அப்படியே எடுத்துறேன். ரசம் ரெடி. ஓகே, சாப்பாடு வச்சுருக்கேன், எனக்கு பிடிச்ச குக்கர் சாப்பாடு. நான் தான் நிற்கலாம் சமையல், பாருங்கள் ஒய்ஃபால் முடியல. ரைட், ஓகே, நீ என்ன பண்ணிக்கிறேன் பாருங்கள். இது வந்து முருங்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு காரக்குழம்பு, காரசாரமாக நல்லாயிருக்கும். ஓகேவா, கடலப்பருப்பு கூட்டு, தக்காளி ரசம், ஒரு 8 தக்காளி போட்டு ஒரு ரசம். ஓகே, இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு வச்சுருக்கேன். அப்புறம் அப்பளம் ஒருத்தா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஓகே, நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் சமையல், சாப்பாடு, காரக்குழம்பு, தக்காளி ரசம், கடலப்பருப்பு கூட்டு. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஒய்ஃப் ஊருக்கு போடு, நல்லா தூங்குறாங்க. நாங்கள் ஹோட்டல் சாப்பாடுன்னு சொல்லியிருக்கிறேன், அங்கே எந்திரிச்சோன்னா சாப்பாடு ஐடியா அவங்க சந்தோஷப்படுவாங்க. என் பையன் இப்போல்லாம் வீட்டு சாப்பாடு தான் கேட்குறான், எங்கள் ஒய்ஃப் வீட்டு சாப்பாடு தான் கேட்குறான். என்ன மட்டும் தான் ஹோட்டலில் பிடிக்குது எனக்கு தெரியல. ஹோட்டலில் சாப்பிட்டோமா, கை கழுவணுமா, எல்லாம் தீவு போட்டோமா, ஆனால் இந்த வீட்டில் செஞ்ச ஏகாப்பட்ட பாத்திரம் நிறைய வேலை இருக்கும். ஆனால் வீட்டு சாப்பிட்றது ஹெல்தி, ஹோட்டல் சாப்பாடு ஹெல்தி இல்லை, இருந்தாலும் எங்கள் ஹோட்டல் சாப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு. ஓகே, நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க சாப்பிட்லாம். ஆ, இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறம் கண்டினியூஸாக பாருங்கள். காரணம் டிஃபன் சாப்பிட்றோம், எங்கள் ஒய்ஃப் இது வந்து ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. அந்த ஊருக்கு போய்ட்டு பஸ் கண்டக்டரும் பஸ்ஸு எப்படி பிரைவேட் பஸ் ஏமாற்றிருக்காங்கன்ட்டு அந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா, அது ஒரு ஸ்கேம். பஸ்ஸில் ஏற சொல்லிட்டு பாதியில் இறங்க சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் பாருங்க நான் அடுத்த கண்டினியூ வீடியோவை. தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். சாப்பாடு, குழம்பு, ரசம், கலப்பை போட்டு செஞ்சுட்டு இங்கே பாருங்க, க்ளீனாக இருக்கா? எங்கே சாப்பாடு, எங்கே குழம்பு, எங்கே ரசம், எங்கே கலப்பு, எங்கே எதுவும் பண்ணல. ஹோட்டல்னு சொல்ல போகிறேன், ஹோட்டல்னு சொல்ல போகிறேன். எந்திரிச்சோன்னா பக்குனு இடம் ஒன்றுனா ஒன்றுமே காணுன்ட்டு எல்லாம் எடுத்து தொலைக்கி வச்சுட்டேன். எங்கே இருக்குதுங்க, அதற்கு பாருங்க. ரசம், குழம்பு, கடலப்பருப்பு போட்டு மூளை வச்சு மறைச்சி வச்சிட்டேன். ஆமாம், எந்திரிச்சுனா பக்கம் நின்று ஒன்றுமே இல்லையன்ட்டு. அப்புறம் எடுத்துக்கான்ப்பா ஒரு சர்ப்ரைஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே போதும் தோசை உனக்கு. அவங்கள சுடுறப்பெல்லாம் ஒழுங்கா வரும். எனக்கு பாருங்க எப்படி வந்துருக்கு. கூப்பிட்டு சட்னி கிட்னி சாம்பார் எல்லாத்தையும் கொடுத்து அப்பாடி ஒரே ஒரு தோசை வச்சுட்டு வந்திருக்கேன். சின்ன சின்னது பண்ணிட்டேன். அம்மா அடி சாப்பிட்டியா? வாங்க சாப்பிட, கூப்பிட்டியா? வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்க, மூணு தோசை சாப்பிட்டாங்க. நான் கொடுத்தது அப்படியே இருக்கு. இங்கே பாருங்க, ஹோட்டலில் போனால் கூட வெறும் தோசை தான் சாப்பிட்றாங்க. நான் கொடுத்தது வடகறி சட்னி கார சட்னி சாம்பார் அப்படியே இருக்குது. வடகறி கூட அப்படியே தான் இருக்குது. எங்கள் ஹோட்டலில் போனாலாம் ஒரு அதான் சொன்ன இல்லையா, சட்னி சாம்பார் எங்கே இருக்கோ அந்த தூக்கம் அங்கே தான் நான் உட்காருவேன். ஒரு தோசைக்கு நல்ல நல்லா சாம்பார் சட்னி நல்லா பரட்டி அடிப்பேன். இவங்களுக்கு சட்னி சாம்பார் வைப்பாங்கள தட்டில், அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு சரி தானே காசு வாங்குறாங்க. காசு வாங்க நம்ம. இப்போ இந்த வடகறி எனக்கு அரை தோசை தான் வரும், ஒரு தோசைக்கு வராது. நான் ஒரு நல்ல நல்ல பரட்டி அடிக்க வேண்டியதான், நல்லா சாப்பிட வேண்டியதான். உன் ஃப்ரெண்டு கடை ஒன்று இருக்கு, அங்கே போவேன். ஆ என்ன அந்த இப்போ பேட்டு கொடுத்துறேன். தம்பி சுட்டு தரணும் அடுத்து கீழே. நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சொல்லுங்கள். நான் சொன்னதை யோசிச்சு பாருங்கள், நான் சொன்னதான் கரெக்டான்ட்டு. பொண்டாட்டி சுட்டு புருஷன் சாப்பிட்றது வேற ரகம். புருஷன் சுட்டு பொண்டாட்டி சாப்பிட்றப்போ அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படுவான். சந்தோஷமாக இருந்தால் ஆயுசு கூடும். ஆயிடுச்சு அவங்களுக்குன்னா நாம் நல்லாயிருக்கும். அதான் உண்மை. கரெக்டுங்க நான் சொன்னது. ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. கீழே போட்டு வீட்டு போகிறோன்னு அடுத்த வீடு பாருங்க. மத என்ன பண்ணு தெரில. மருமக இல்லை, நான் ஒய்ஃபு தம்பி பையன் தூங்கிட்டு இருக்கான். அவன் ரெண்டு மணி தான் எழுந்திருப்பான். நைட்டு எல்லாம் ஒர்க்குன்னு எதாவது வேலை செஞ்சிருந்தான். உள்ள கழுதுருக்க ஒரு உருளைக்கிழங்கு குழம்பு வச்சுட்டு ஒரு ரசம் வச்சா போதும். பகடா நேற்று பையன் வாங்கி வந்தான் வரப்போ. பகடா இருக்குல்ல மாய், உருளைக்கிழங்கு குழம்பு பண்ணு, படாதுக்கு அதில் போடு, பூண்டு ரசம் பண்ணு, அவ்வளோ சிம்பிளாக முடிச்சுடு. கூட்டு பொரியல் லொட்டு லொசுக்கு இங்கே வச்சு, இங்கே வச்சேன் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு காப்பி சுட வைக்க. ஏ டயர்டாக தான் தூங்க, நான் பார்த்துக்கிறேன். நைட் டைம் பஸ்ஸில் போனால் தூங்க மாட்டாங்க. இவங்க தூங்கலை தூக்கி 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 டயர்டாகிட்டு பஸ் நல்லா இருந்துச்சேன். ஒன்றுமே கேட்கல. பஸ் ஏறத்துக்கு வந்தோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம், சென்னை பஸ்ஸே இல்லை நைட் ஏறப்போ. ஐயோ அப்போ என்ன பண்ணா, ப்ரைவேட் பஸ்காரங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா, அங்கே சென்னை தானே போகிறீங்க, ஏறுங்க ஏறுங்க, புஷ்பேக் சீட்டு சூப்பராக இருக்கும், ஏறுங்க. நான் எவ்வளோ காசுன்னு கேட்டால், ரெகுலரான பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸில் 340 ரூபா, இதில் 400 ரூபா சொன்னாங்க. அவ்வளோதான், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. வாங்க ஏறுங்க, சீக்கிரமாக காலையில் போயிடலாம், 5 மணிக்கெல்லாம் இறக்கி விட்ருவோம் சொல்லிட்டாங்க. வேண்டான்னு சொன்னால் கேட்கவே இல்லை, ஏற்றிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா நாங்கள் 3 பேர் நாங்கள் வந்தோம். நானும் எங்கள் மாமா பொண்ணு எங்கள் சித்தி 3 பேர் ஏறினோம். 3 லேடிஸ் இருப்போம், 3 சிங்கிள் சிங்கிள் சீட்டு தனித்தனியாக உட்கார வச்சோம். சிங்கிள் சீட்டாக இருக்கு லைனாக. இந்த பக்கம் வந்து இது ஸ்லீப்பர் கோச்சு. ஓ அந்த மாதிரியா? 2 சீட்டு ஸ்லீப்பர் கோச்சு, மேலே 2 ஸ்லீப்பர் கோச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக சிங்கிள் சீட்டு தான் இருக்கு, இது மட்டும் தான் காலியாக இருக்கு. பஸ்ஸும் எடுத்துட்டா, நாங்கள் உள்ளே இருந்தாலும் பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் 3 லேடிஸும் தனித்தனியாக தான் உட்காந்தோம். ஆனால் சீட்லாம் பெருசாக கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. அங்கிருந்து கரெக்டாக போச்சு, நல்லா தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே சரி, எங்கள் சித்தியும் எங்கள் மாமா பொண்ணும் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக இறங்கினாங்க. இறங்குனா டிரைவர் சொல்கிறாங்க, இந்த பஸ் இதுக்கப்புறம் போகாது, எல்லாரும் இறங்குங்க. எந்த இடத்துல? உளுந்தூர்பேட்டையில். உளுந்தூர்பேட்டையில்
அது இவங்க என்ன குழப்பமோ என்னன்னு தெரியல சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த பஸ்ல இருக்கிற கூட்டத்துல இந்த பஸ்ல மாத்தினாங்க, இந்த பஸ்ல இருக்கலாம் அந்த பஸ்ல மாத்தினாங்க. இந்த மாதிரி நடக்குங்களா அது? பேசு. அப்புறம் என்னாச்சு? அதுதான் பஸ் போகாது. நீங்க எல்லாரும் பஸ் ஏறப்போ சென்னை தான் போகணும் கேட்டியா? எல்லாருமே சென்னை தான் போறாங்க. சரி, அப்புறம் உளுந்தூர்பேட்டை இறங்கிட்டு வேற பஸ் மாறினா என்ன சொன்னோம்? என்ன அந்த டிரைவர் சொல்றாங்க, எனக்கு என்னமா தெரியும், நான் டிரைவர் தான், எனக்கு என்ன வந்து எல்லாரும் இறக்கி விட்டு வேற வண்டி ஏத்த சொன்னாங்க, அதுதான் எனக்கு தெரியும். என்ன ஏத்தி விட்டவங்க அது ஆரம்பத்துல சொல்ல வேண்டியதான? தெரியாது, டிரைவருக்கே தெரியாதான். என்ன திடீர்னு என் ஃபோன் பண்ணி வந்து இங்கே டிராப் பண்ணுங்க, நீங்க வேற வண்டி போங்கன்றாங்க. நான் என்ன பண்றதுன்னு ஒத்துக்கூடாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. குடிச்சு ஏத்தி விட்டாவும் ஆளே இல்லை, அங்கேயே அங்கேயே திருச்சிலேயே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க குடிச்சு ஆள் ஏத்தி விடுறதுதான் வேலை போல இருக்கு. ஒன்றரை மணிக்கு உளுந்தூர்பேட்டையில இறக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து என்ன எழுப்புறாங்க, இது மாதிரி இந்த பஸ் போவாதுன்றாங்க, இறங்குங்கன்ட்டு. அதுல இருக்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணும், உங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ண தேவை. யூடியூப்ல ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் போட்டாலும் கிழிஞ்சிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு என்னோட பிரேட் பஸ்ல ஏறப்ப கேட்டு ஏறணும். திருப்பி இன்னொரு பஸ் ஏறப்ப நாங்க அந்த இன்னொரு பஸ் மாத்தி விட்டாங்க. அதுல 10 தடவை கேட்டாங்க, சென்னை தான் போவோமா இல்ல திருப்பி எங்கேயாவது நடு ரோட்ல இறக்கி விட்டுருவீங்களான்ட்டு. இல்ல இல்ல சென்னை தான் போகுதுன்ட்டு அவங்க சென்னை வந்து இறக்கி விட்டாங்க. இல்லைன்னா எனக்கு 5:00 5:30 வந்துட்டு இருப்போம். 10 மணிக்கு பஸ் 5:30 5:00 உள்ள வந்துடும். இது வந்து 6:30 கிட்ட ஆச்சு நாங்கள் வரது கோயம்பேடு வரதுக்கு. எப்படிலாம் பிரைட் பஸ் காரங்க பண்ணுறாங்க பாருங்க. அதுவும் இந்த தீபாவளி பொங்கல் டைம்லாம் ரேட்டு டபுளாக இருக்கும். பஸ்ஸே கிடையாது சென்னைக்கு, பஸ்ஸே இல்லை. நீங்கள் இதில் ஏறுங்க ஏறுங்க. திருச்சியிலேருந்து ஏகப்பட்ட பஸ் சென்னைக்கு இருக்கு. நாங்கள் 9:00 ஏறினோம். அதுக்கப்புறம் பஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? கையப்பூச்சி ஏற்றாத குறைய ஏற்றினாங்க. ஒரு சீட்டுக்கு அவங்களுக்கு வந்து 25 ரூபா அதனால தான் 60 ரூபா தானே ஜாஸ்தி. 340 ரூபா அங்கே, இது 400 ரூபா தானே. ஏறுங்க ஏறுங்கன்ட்டு ஏற்றி விட்டுட்டு கடைசியிலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எம்டி வரதுக்கு ஏற்றி விட்டுறாங்க, நேரம் சென்னை வராமல் உளுந்தூர்பேட்டை தான் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் மற்றபடிக்கு இதெல்லாம் சீட்லாம் நல்லா தான் இருந்தது, பிரச்சனை இல்லை. சிங்கிள் சிங்கிளாக உட்கார வச்சாங்க, அதனால ஒன்றும் இல்லை. கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது, சேஃப்டியாக தான் இருந்தது. ஆனால் இது மாதிரி நடுவில் இறக்கி விட்டுட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? அதுதான் வேற நானும் சொன்னேன், வண்டி போவாது, பஞ்சர் ரிப்பேர்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் பஞ்சர்லாம் கிடையாது. நீங்களும் அந்த பஸ்ல இருந்து எல்லாருமே இந்த பஸ்ல ஏறினாங்களான்னு கூட செக் பண்ணவே இல்லை. செக் பண்ணன்றாங்க. இப்ப சப்போஸ் அங்க இருந்து ஏறவே இல்ல, சில பேர் தூங்கினே இருக்காங்க அந்த பஸ்ல. மட்டும் திருச்சி தான் நான் உள்ள தூங்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இறங்கினேன். போவாது போவாது போவாதுன்னு மட்டும் சொல்றாங்க. அங்க நீங்க ஏறினாங்களா? நீ பண்ண ஒரே ஒரு கேமரா எடுத்து பஸ் நம்பரை கிளிக் பண்ணிட்டு அந்த பஸ்ஸை எடுத்துட்டு அந்த போட்டோ நான் இப்போ யூடியூப்ல போட்டிருப்பேன் இல்லையா? பாவமா நைட் 1:30 உளுந்தூர்பேட்டையில இறங்கி பஸ் போகணும்னு என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டையில இறங்கி திருச்சி ட்ரோல்ன்ட்டு ஒரு ரூட் போட்டிருந்தது, அந்த வழியாக போச்சு. சரி, திருச்சிலேயே கொண்டு போய் எங்களை இறக்கி விட்ருவாங்க போல இருக்கு நினச்சிட்டு இருந்தோம். நான் இருந்தால் வர வழியாக கேட்டுருவோம், நானும் கேட்டுருவோம், தைரியமாக கேட்டுருவோம். எல்லாருமே திருந்தாங்க. இது ஸ்கேம் தானே, இது கேம் விளாட்றாங்க. நீங்களும் பார்த்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், கீழே தம்பி கூப்பிட்றான், அவனுக்கு போயிட்டு டேப்பெல்லாம் ஒட்டிட்டு அவனு தோசை கொடுத்து தரணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் எப்படிலாம் எங்கள் ஒய்ஃபுள்ள பேச மாட்டேங்கிற பேசியிருக்காங்க, எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்ட்டு.